கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அதனால் கொங்கு செழிக்கட்டும், நொய்யல் மீளட்டும் என்ற இந்த ஒரு முழக்கத்தை எடுத்துக்கொண்டு கடந்த மாதம் இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்தது, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடந்தது. இன்று இந்த நொய்யல் ஆற்றை மையப்படுத்தி உழைத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் இணைத்து பசுமை தாயகம் சார்பாக ஒரு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் தான் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த நொய்யலாரை காப்போம், நொய்யலாரை மீட்போம், நொய்யலாரை எவ்வாறெல்லாம் சுத்தப்படுத்தும் நோக்கத்தோடு நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில், கருத்து கேட்பு கூட்டத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு நிறைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அதில் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஒற்றுமையான ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்க வேண்டும், மாவட்ட வாரியாகவோ தாலுகா வாரியாகவோ இல்லை ஒரு தொழில்நுட்ப வாரியாக கூட ஒரு கூட்டமைப்பை, ஒரு ஒரு கமிட்டிகளை உருவாக்கி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். முதல் கட்ட செயல் திட்டம், இரண்டாவது கட்ட செயல் திட்டம், மூன்றாவது கட்ட செயல் திட்டமாக பல விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் எல்லோரும் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். இதில் வந்து ஒரு 10 லட்சம் கையெழுத்தை நொய்யலாரை காப்போம் என்ற ஒரு திட்டத்தோடு ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தலாம் என்றும், அதை வைத்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே, பள்ளிக்கூட மாணவ மாணவிகளிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றும் ஒரு 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 குறைந்தபட்ச திட்டத்தையும் நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இதை வந்து தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டும். இதை இந்த கூட்டத்தோடு நிறுத்திவிடாமல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். கலெக்டரை பார்ப்பதோ இல்லை அதற்காக அமைச்சர்களை பார்ப்பதோ இல்லை சென்னையில் போய் முதலமைச்சர்களை பார்ப்பது இல்லை இதற்காக நம்ம வந்து பிரதமரை கூட பார்க்கலாம் என்ற ஒரு நிகழ்ச்சி போன்ற கருத்துக்களை கூட இன்று நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இதையெல்லாம் வந்து ஒரு செயல் திட்டமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நோக்கி செல்ல போகிறோம். எல்லா அமைப்புகளும் இன்று வந்து ஒத்துழைப்போடு இங்கே வந்து ஒற்றுமையாக உட்கார்ந்து இந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பேசணும். நொய்யலாரை எவ்வாறு காப்பது, எப்படி இந்த பகுதியில் நீர்வளத்தை மேம்படுத்துவது, எப்படி சுத்தப்படுத்துவது என்று பல விஷயங்களை இன்று பேசி கொண்டிருந்தோம். எத்தனையோ விதவிதமான கருத்துகள், எதிர்மறை கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் இன்று எல்லாருமே காது கொடுத்து கேட்டார்கள். அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு திட்டம் வேணும், யாரையும் ஒதுக்காமல். ஒரு விவசாயிகளையும் ஒதுக்கக்கூடாது, தொழில் செய்பவர்களையும் ஒதுக்கக்கூடாது, இங்கே அர்பன் சிட்டி அதாவது நகரத்தில் இருக்கவங்களையும் ஒதுக்காமல், கிராமத்தில் இருக்கிறவங்களையும் ஒதுக்காமல், எல்லாரையுமே வைத்து கொண்டு ஒரு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதபடி ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான வழிமுறைக்காக தான் இந்த கூட்டமைப்பை இன்று கூட்டியிருக்கிறோம். இது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் என்று ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்றைக்கி முடிக்கிறோம்.